உள்ளம் மாறிய அனுமன் கையில் ராமபிரான் தந்த முத்திரை மோதிரத்தோடும் சீதாதேவி தந்த சூடாமணியோடும் ஆஞ்சநேயர் மகேந்திர மலையில் இறங்கினார். அசோகவனத்தில் சீதா பிராட்டியை பார்த்தாயிற்று. ஸ்ரீராமரது கணையாளியை சீதாதேவியின் கண்ணில் ஒற்றிக்கொண்டு திருப்பி தந்துவிட்டாள். அரக்கர்கள் தன்னிடம் ஸ்ரீராமரின் முத்திரை மோதிரத்தை பார்த்தால் அனுமன் தன்னை சந்தித்தது குறித்து வீண் சர்ச்சைகள் எழும். மோதிரம் அனுமன் மூலம் மீண்டும் ஸ்ரீராமரின் திருக்கரத்திற்கே போய் சேரட்டும் என்றாள் சீதா பிராட்டி. அனுமன் இலங்கையை தன் வாளில் வைக்கப்பட்ட நெருப்பால் கொளுத்தினார். சீதை இருந்த அசோகவனம் மட்டும் எரியாமல் பத்திரமாக இருந்த அதிசயத்தை பார்த்தார். அன்னையிடம் சொல்லி கொண்டு மறுபடியும் ஒரே தாவாக தாவி இதோ மகேந்திர மலை வந்துவிட்டார். இனி தான் அவர் ஸ்ரீராமரை சென்று சந்திக்க வேண்டும். அனுமார் மனதில் ஒரு கர்வம் எழுந்தது. யாராலும் சாதிக்க இயலாத செயலை சாதித்து விட்டேன். என் போன்றவர்கள் இவ்வுலகில் வேறு யார் இருக்க முடியும்? இப்போதல்ல எப்போதும் என்பது என் போல இத்தனை அபார ஆற்றலுடன் யாருமே இருந்திருக்க இயலாது. கடலை தாண்டுவது என்ன சாமானியமானதா? என் அப்பன் ஸ்ரீராமர் அருளால் நான் கடலை தாண்டியது மட்டுமல்ல, மீண்டும் அதே கடலை தாண்டி திரும்பவும் இக்கரை வந்துவிட்டேனே. என் போல் ராமபக்தி கொண்டவர்கள் வேறு யார் உண்டு? ராமபக்தியில் திளைத்த அனுமன் மனதில் அந்த ராமபக்தி காரணமாகவே கொஞ்சம் அகம்பாவம் எழுந்தது. அனுமனே, ஆனாலும் அகம்பாவம் வரலாமா? வரக்கூடாதுதான். ஆனால் வந்துவிட்டதே, என்ன செய்ய? அனுமன் எங்கோ தொலைவில் மகேந்திர மலையில் இருந்தாலும் கூட எல்லாம் அறிந்த பரம் பொருளான ஸ்ரீராமர் மனதில் அனுமன் கொண்ட கர்வம் குறித்த உணர்வும் உடனே தெரிந்துவிட்டது. ஸ்ரீராமர் மனதிற்குள் நகைத்து கொண்டார். அனுமனை போன்ற உயர்நிலை பக்தன் மனதிலிருந்து கர்வம் உடனே விடைபெற வேண்டும். அனுமனால் வழிபடப்படும் கடவுளான தான் அந்த கர்வத்தை போக்கி அவ்வகையிலும் அனுமனை ரட்சிக்க வேண்டும். ஸ்ரீராமர் ஒரு திட்டமிட்டார். அனுமன் மகேந்திர மலையில் சுற்றுமுற்றும் பார்த்தார். தாகம் நாக்கை வறட்டுகிறதே. ஒரு குளமோ குட்டையோ நதியோ இருந்தால் தாகத்தை போக்கிக் கொள்ளலாம். ஆனால் இங்கே நீர்நிலை எதையுமே காணுமே. என்ன மலை இது? ஒரு அருவி கூட இல்லாமல் இது மலையா? மறுபடியும் அனுமார் கவனமாக தன் பார்வையை சுழற்றிய போது தொலைவில் ஒரு முனிவர் அமர்ந்து தவம் செய்வதை பார்த்தார். முனிவர் அருகில் தாவி சென்ற அனுமார், முனிவர் பெருமானே, தாகமாக இருக்கிறது, குடிப்பதற்கு தண்ணீர் எங்கே கிட்டும் என வினவினார். முனிவர் மௌன விரதம் இருப்பவராக தெரியவில்லை. ஏதோன்றும் பேசாமல் மெலிதாக சிரித்தவாறே தூரத்தில் ஒரு அருவி வீழ்ந்து கொண்டிருப்பதை காட்டினார் அவர். அந்த முனிவரை பார்க்க பார்க்க அனுமன் மனதில் சாந்தி நிறைந்தது. அவரை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் தோன்றியது. யாரோ பல்லாண்டுகளாக தவம் புரியும் மகானாக இருக்க வேண்டும். தன் கையில் இருந்த மோதிரத்தையும் சூடாமணியையும் என்ன செய்வது? இந்த முனிவரிடம் பாதுகாப்பாக கொடுத்துவிட்டு செல்லலாம். சுவாமி, இந்த மோதிரத்தையும் சூடாமணியையும் நான் வரும் வரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டுகிறேன். இதோ நீரருத்தி விட்டு வருகிறேன். இவற்றை எங்கே வைக்க? முனிவர் அப்போதும் ஏதும் பேசவில்லை. தன் கமண்டலத்தை காண்பித்தார். அனுமன் அந்த கமண்டலத்திற்குள் மோதிரம் சூடாமணி இரண்டையும் போட்டுவிட்டு நீர் அருந்த சென்றார். அப்பாடா, என்ன குளிர்ச்சி! இந்த அருவி தண்ணீர் தேனாய் தித்திக்கிறதே. தன் தாகத்தால் இது தித்திப்பதாய் தோன்றுகிறதோ? இல்லை, உண்மையிலேயே நீர் தித்திக்கிறதா? தாகம் அடங்கும் வரை தண்ணீர் குடித்தார் அனுமார். மாபெரும் கடல் மேல் தாவி வந்தாலும் அந்த பெருங்கடலில் உள்ள ஒரு சொட்டு நீரை கூட குடிக்க முடியாதே. மகேந்திர மலையில் நல்ல வேளையாக இப்படி ஒரு அருவி இருந்ததால் அல்லவோ தப்பித்தோம். அனுமார் தாகம் தீர்ந்த நிறைவோடு மீண்டும் முனிவரை தேடி வந்தார். தான் மோதிரத்தையும் சூடாமணியையும் எடுத்து கொள்ளலாமா என அனுமதி கேட்டார். அதுவரை மௌனமாக இருந்த முனிவர் இப்போது பேசத் தொடங்கினார். தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். கமண்டலத்திலிருந்து தேடி எடுத்துக்கொள். முனிவரின் குரலில் சாந்தமும் இனிமையும் கவர்ந்திருந்தன.
அனுமார் எங்கேயோ கேட்ட குரல் அல்லவா இது என நினைத்து கொண்டே கமண்டலத்திற்குள் கைவிட்டு கணையாளியை முதலில் எடுக்கலாம் என்று தேடினார். அடுத்த கணம் பெரும் வியப்பு ஏற்பட்டது அனுமானுக்கு. என்ன ஆச்சரியம், கமண்டலத்தில் ஏராளமான மோதிரங்கள் கிடந்தன. கமண்டலத்தின் அளவு தானே பெரிதாகியது. ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் அனுமார் விரலில் தட்டுப்பட்டன. எது? ராமர் கொடுத்த மோதிரம். சுவாமி, என்ன இது? திடீரென்று கமண்டலம் பெரிதாகி விட்டதே! எண்ணற்ற மோதிரங்கள் விரலில் தட்டுப்படுகின்றன. இவற்றில் நான் இப்போது போட்ட மோதிரம் கலந்து விட்டது. நான் போட்ட மோதிரம் எது என்று கண்டு சொல்ல முடியுமா? உனக்குத்தான் தெரியும் நீ போட்ட மோதிரத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தை வைத்து நீயே கண்டுபிடியப்பா. நான் போட்ட மோதிரத்தில் ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கும். முனிவர் இதை கேட்டு கடகடவென சிரித்தார். கமண்டலத்தில் உள்ள எல்லா மோதிரங்களிலும் ராமநாமம் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல குழந்தாய், எல்லாமே ஒரே அளவாகத்தான் இருக்கும். இது என்ன விந்தை என்று அனுமன் திகைப்படைந்தான். சுவாமி, தாங்கள் யார்? சீதாதேவி திருப்பி அளித்த மோதிரமும் அவரது சூடாமணியும் இல்லாமல் என் அப்பன் ராமபிரானை நான் எப்படி போய் பார்ப்பேன்? என்ன அஜாக்கிரதை எனக்கு! கர்வம் வந்தால் அஜாக்கிரதை, அலட்சியம், எல்லாம் தானாய் வந்துவிடும், இயற்கைதான் என்று சொல்லி சிரித்தார் அந்த முனிவர். அந்த சிரிப்பும் எங்கேயோ பார்த்த சிரிப்பு போல் தோன்றியது அனுமாருக்கு. தன் மனதில் கர்வ உணர்வு தோன்றியதை எப்படித்தான் ஞானக்கண்ணால் உணர்ந்து விட்டார்! பிறகு பிறர் உணரும் அளவு கர்வம் கொண்டோமே என்று அனுமனிடம் ஞானம் தோன்றியது. சுவாமி, என் மனதில் ஓடும் எண்ணங்களை படித்தாற்போல் பேசுகிறீர்களே, தாங்கள் யார்? பார்த்தால் தெரியவில்லை, பற்பல ஆண்டுகளாக இங்கேயே அமர்ந்து தவம் செய்து வருகிறேன். அது சரி, நீ யார்? நான் ஆஞ்சநேயன், ராமதூதன். சுவாமி, இந்த கமண்டலத்தில் இத்தனை மோதிரங்கள் இருக்கின்றனவே, யாருடையவை இவைகள் எல்லாம்? முனிவர் ஒரு பொன்முறுவலோடு கூறத் தொடங்கினார். அனுமனே, அத்தனையும் ராமர் அணிந்த மோதிரங்கள்தான். எத்தனையோ யுக யுகமாக ராமர் மீண்டும் மீண்டும் அவதரிக்கிறார். எத்தனையோ அனுமார்கள் தோன்றுகிறார்கள். அப்படி தோன்றிய அனுமார்கள் உன்னை போலவே இங்கு வந்து தண்ணீர் அருந்த விரும்புவார்கள். தங்கள் கையில் உள்ள மோதிரத்தை இந்த கமண்டலத்தில் போட்டு விட்டு போவார்கள். இதோ இப்போது நீயும் ராமரது மோதிரத்தை போட்டு விட்டாய். உலகில் நீ ஒருவன்தான் அனுமனா என்ன? அனுமார்கள் எத்தனையோ பேர் உண்டு. இதை கேட்ட அனுமார் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். என்ன வியப்பு! ராமாயணம் யுகம் யுகமாக எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. என்னை போல் எத்தனையோ பேர் நான் செய்தது போன்ற சாகசங்களை செய்திருக்கிறார்கள். இதில் நான் மட்டும்தான் உயர்வு என்பது போல் ஆணவம் கொள்வதில் என்ன பொருள் இருக்கிறது? இப்படி நினைத்ததும் அனுமாரின் கர்வம் அடங்கியது. மோதிரமும் சூடாமணியும் இல்லாமல் ராமபிரானை நான் எப்படி சந்திப்பேன் சுவாமி? போய் நடந்ததை ராமபிரானிடம் சொல். அவரின் மனம் கவர்ந்த தொண்டன் அல்லவா நீ, அவர் உன்னை புரிந்து கொள்வார். அனுமார் வேறு வழியின்றி ராமபிரானை சந்தித்து கிஷ்கிந்தை நோக்கி சென்றார். ராமபிரான் முருகனுடன் காத்திருந்தார். அனுமன் ராமபிரானின் தாள் பணிந்து பேசலானார். பிரபோ, வழியில் ஒரு விபரீதம் நடந்துவிட்டது. சீதை கொடுத்த கணையாளியும் சூடாமணியும் ஒரு கமண்டலத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் விழுந்து விட்டன. ஒரு முனிவரின் கமண்டலம் அது. என் கர்வத்திற்கு கிடைத்த தண்டனை அது. இப்போது என்ன செய்வதென்று தெரியவில்லை பிரபோ. ராமர் நகைத்தவாறே தன் விரலை காட்டினார். கமண்டலத்தில் நீ போட்ட மோதிரம் இந்த மோதிரம்தானா என்று பார். அனுமன் திகைப்போடு பார்த்தான். அதே மோதிரம் ராமர் விரலை அலங்கரித்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அவர் கையில் அவர் வைத்து கொண்டிருந்த இன்னொரு பொருள் என்ன? அது சீதை தன்னிடம் தந்த சூடாமணி அல்லவா? அப்படியானால் முனிவராக வந்தது யார்? ராமபிரான் முறுவல் பூத்தவாறே கேட்டார். ஆஞ்சநேயா, என் முகத்தில் முனிவரின் ஜாடை தென்படுகிறதா? என் குரலில் அவரது சாயல் தெரிகிறதா? அனுமா சடாரண ராமர் பாதங்களில் வீழ்ந்து பணிந்தார். சுவாமி, என் கர்வம் இன்றோடு அழிந்தது என்று அனுமனை ராமர் வாரி அணைத்து கொண்டார். அனுமனின் விழிகளில் பெருகிய கண்ணீரை ராமபிரானின் விரல் துடைத்தது.